மாநாடு படத்தோட ஷூட்டிங் கொரோனாவுக்கு முன்னாடி சென்னையில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் போய் படக்குழு ஷூட்டிங் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் இந்தியாவில் அதிகம் பரவ துவங்கியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படக்குழுவும் ஷூட்டிங்கை ரத்து பண்ணிட்டு சென்னைக்கு திரும்பிட்டாங்க. அதற்கு பிறகு அரசும் முழு ஊரடங்கு அறிவித்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மீண்டும் ஷூட்டிங் நடத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து சிம்புவோட ரசிகர்கள் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கிட்ட கேட்டு வந்த நிலையில் அவர் அவங்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நண்பர்களுக்கு வணக்கம், மாநாடு அப்டேட் கொடுங்கன்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. அரசோட கிரீன் சிக்னலுக்காகத்தான் தற்போது முழு சினிமா துறையும் காத்துட்ருக்கு. அரசோட அனுமதி கிடைச்ச உடனே நாங்கள் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிருவோம், பாதுகாப்பாக இருங்கன்னு சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருக்காரு. இந்த அப்டேட்டை சிம்பு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிர்ந்துட்டுருக்காங்க. மேலும் மாநாடு படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கு இன்று பிறந்த நாள். அதனால் அவருக்கு வாழ்த்து கூறும் விதமாக 2 போஸ்டர்களையும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி வெளியிட்டிருக்காரு. தனக்கென தனிப்பாதை போட்டு கொண்ட படைப்பாளி, பல கோடி இதயங்களை கொள்ளையடித்த திரைக்கதை வித்தகன், தன்னை அப்டேட் செய்து கொள்ளும் சமகால திறமையாளன், பண்பாளன் சகோதரர் திரு எஸ்ஜே சூர்யாவுக்கு என் சார்பாகவும் மாநாடு படக்குழு சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்து செய்தியில் சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி மாநாடு படத்தை பற்றி ஒரு வதந்தி பரவியது குறிப்பிடத்தக்கது. ஷூட்டிங் நடத்த அரசு அனுமதி கொடுத்தாலும் அதிக அளவு பணியாளர்களை கொண்டு தற்போது ஷூட்டிங் நடத்துவது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் சூழ்நிலை இருப்பதால் அந்த படத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்காக வெங்கட் பிரபு, சிம்பு மற்றும் சுரேஷ் காமாட்சி ஆகியோர் மீண்டும் கூட்டணி சேர உள்ளதாக தகவல்கள் வந்துச்சு. ஆனால் தற்போது சுரேஷ் காமாட்சி பதிவிட்டிருக்க ட்வீட் மூலமாக அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.